அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது குழந்தைகளின் வளர்ச்சியில் பள்ளியின் பங்கு, ரோல் ஆஃப் ஸ்கூல் இன் டெவலப்பிங் சில்ட்ரன். ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தாண்டி அந்த குழந்தைங்களோட உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் தான் முதல்ல சொல்லுவோம். ஸோ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரி தான். இப்ப ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த பள்ளியில அவங்க என்ன கத்துக்கிறாங்க, சோ பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், இந்த மாதிரி அரித்தமேட்டிக், இது மாதிரி மட்டும் அவங்க ஸ்கூல்ல கத்துக்காம வேற என்னெல்லாம் அந்த ஸ்கூல் கத்து தரணும். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் பில்டிங், அந்த குழந்தைங்களோட கேரக்டர் வந்து சரியான வழியில அமைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ், அது வந்து ஜென்ரல் நாலேஜா இருக்கணும், கண்டென்ட் நாலேஜா இருக்கணும். அப்ப அந்த பாடம் அவங்க என்ன வகுப்பு படிக்கிறாங்களோ அந்த பாடத்தோட நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறது இல்லாம ஜென்ரல் நாலேஜ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா சோசியல் காம்பிடன்ஸ், அதாவது சமூகத்தை பத்தின ஒரு அவேர்னஸும் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இன்னொன்னு மாரல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை, அந்த குழந்தைகளுடைய முழு ஆளுமை வளர்ச்சிக்குமே வந்து அந்த பள்ளி வந்து சப்போர்ட் பண்ணலாம். என்னடா இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இந்த இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க. அதனால அவங்க மதிப்பெண் அடிப்படையில மட்டும் அவங்கள தயார்படுத்தாம அவங்களோட முழு ஆளுமை வளர்ச்சியை டெவலப் பண்ணா இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும், அந்த தனி மனித வளர்ச்சியும் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து அவங்களோட மனநலம், மென்டல் ஹெல்த் அப்படிங்கறது வந்து இருக்கணும். அதே மாதிரி எமோஷனலி பேலன்ஸ்டு, அந்த ஸ்டூடெண்டோட மனநிலை அப்படிங்கிறது ஒரு மனவெளிச்சி சமநிலையில இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ரொம்ப சேடா ஃபீல் பண்றது, இல்ல தனிமையில போய் அவங்க உட்காந்துக்கிற அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம அப்படி தனிமையில இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து கொஞ்சம் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணும், அவங்க கிட்ட கொஞ்சம் கவுன்சிலிங் தரணும். சில பேர் எப்பவுமே அப்படியே ஐசோலேட்டடா தனியா இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதே வெளியில தெரியாது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். அந்த அதனால வந்து அந்த டீச்சர் வந்து அவங்கள அணுகணும் அப்படிங்கறது, அந்த கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணனாலும் அதுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் வந்து டீச்சர் வந்து முழு சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களோட கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருந்தாலும், அவங்கள கலந்துக்க வைக்க வேண்டிய, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த டீச்சரோட தான், அந்த ஸ்கூலோட தான். அவங்க வந்து முதல்ல அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ சரியான வழியில வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், அவங்களோட திறமை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கப்புறமா வேற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரிலாம் அவங்க திறமையை வெளிக்கொண்டு வருவதும் அந்த பள்ளியினோட பங்கு தான். இது எல்லா பள்ளிகளுமே சிறப்பாக செஞ்சுட்டு தான் வராங்க. இருந்தாலும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் வேல்யூஸ், கல்ச்சுரல் நம்ம நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் சொல்லி தரணும். ஏன்னா சில இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்கிற பீரியட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா இருக்கிற ஒர்க்கிங் டேஸ்க்கும் அவங்கள எத்தனை பீரியட் இருக்குதோ அதுக்கு மட்டுமே வந்து மார்க்க பேஸ் பண்ணி அவங்கள தயார்படுத்துற மாதிரியான காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனலா இருந்தாலும் சரி, எஜுகேஷனலா இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். இப்ப எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கிறதுனால தேவையில்லாம எதுக்கு நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, அந்த மாதிரி பேச முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து அந்த கேமரா இருக்கிற இடத்துல எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. நாம ஏன் அவங்க கிட்ட போய் பேசணும், பாடம் நடத்தாம என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே பாத்தீங்கன்னா போர்ஷன் முடிக்கிறதே ஒரு எய்மா வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணணும், மாரல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்களோட பிஹேவியரல் சேஞ்ச், ஆட்டிடியூட் சேஞ்ச், இது எல்லாமே ஏற்படுத்தணும். அதனால இந்த பள்ளியினுடைய பங்கு வந்து அந்த பள்ளியும் அந்த அங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாமே இணைந்து ஒரு நல்ல ஒரு மாணவர்களை வந்து தயார்படுத்த வேண்டிய பங்கு வந்து பள்ளிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. இது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.